ஆனது. நம நடராஜானது ஹரிமோகன் நம நடராஜானது. சினி அகலியா குழுவினர் பெருமிடம் வழங்கக்கூடிய நாட்டுப்புற கிராமியத்தை மாந்து பல்சுவைக்கல் நிகழ்ச்சிக்கு இந்த தினத்திலே உங்களையும் எங்களையும் மகிழ்விப்பதற்காக இந்த தினத்திலே சிறப்பு விருந்தராக வருகின்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர், அன்பு சகோதரர், எங்களை போன்ற என்னை போன்ற வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் முன் உதாரணமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட பின்னணி பாடகர், திரைப்பட பின்னணி பாடகரும் நடிகருமான கலை மாமணி அன்பு சகோதரர், திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் அவர்கள் தரக்கூடிய மான பாடலாக இது மத்தியிலே அமர்ந்து என்ன அறந்தாங்கன்னா பயங்கர சவுண்டா இருக்குமே. ஆக்சுவலா நாடோடிகள் பாடினப்ப ஃபர்ஸ்ட் அறந்தாங்க வந்த அப்ப சொல்லுவாங்க பெரிய ரசிகர் பட்டாலுமே அறந்தாங்க தான் சார் உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னா அந்த மக்கள் வந்து அவ்வளோ பேனர் வச்சுருந்தாங்க ஊர் பூரா. அது எங்கன்னா வீரம்மா காளியம்மன் கோயிலா? ஆமாம் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை வந்திருக்கிறேன், உங்களை எல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன், நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நான் கேட்டேன் சார் இது அறந்தாங்கலேருந்து ஒரு ஏதாவது எத்தனை கிலோமீட்டர் விட்டு சார் உள்ளே தான் அப்போ நான் வீர இல்லை இன்னொரு கோயில் இருக்குது அதேமாரி அதாவது அங்கே வந்து கச்சே நடக்கும் ஆனால் இங்கே வந்து நிறையா வந்து ரேக்லா ரேஸ்லாம் நடந்து 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு நானும் மாடு வாங்கி அனுப்பிச்சு விட்டுருப்பேனே அப்படின்னு. எத்தனை மாடு ஜெயிச்சுது? நிறைய ஜெயிச்சிருக்கு போல இருக்கு. உண்மையிலே இந்த 80வது ஆண்டினுடைய மாபெரும் காங்கேயம் காளைகள். ஓ அதான் காலையில் தானே சும்மா ஒரு ஃப்ளோவில் ஒரு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பேசுகிறேண்ணே. அவரு சீரியஸாக வேறு சொல்கிறாரு. மாபெரும் இந்த மாடு குதிரை வண்டி எல்லை பந்தயத்தில் வந்து வீரமுனி ஆண்டவருக்கு சந்திரகாப்பு அலங்காரம் அந்த நிகழ்ச்சியில் எனக்கும் உங்களை பார்க்குற அந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு இந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. நான் மட்டும் சொல்ல முடியும், நீங்கள் கைத்தட்டி வாழ்த்துருங்க கண்டிப்பாக. அதேமாரி நம்ம சத்யானந்த் நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து உலகம் ஃபுல்லாக வந்து நிறைய நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காரு. அவருடைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய நான் பாடியிருக்கிறேன். இந்த தருணமும் வந்து நம்மளுடைய கிராமத்தில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருக்கும் அவருடைய இசைக்குழுக்கும். அதேமாதிரி அருமை நண்பர் நாட்டுப்புற பாடகர், அவரும் பயங்கர பிஸியாக இருப்பார், ஃபோன் அடித்து பேசினாவே கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளுடைய மணி பாடகர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு ஆடியோ வீடியோ அதேமாரி காவல்துறை அதிகாரிகள் அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு உங்களுக்காக ஏதாவது நான் பக்தி பாட்டு பண்ணுமா சினிமா பாட்டு பண்ணுமா? சினிமா பாட்டு ஏன்னா கோவப்படாதீங்கண்ணே. ஆமாம் அத்தாவும் சார் சரி எடுத்த உடனே சரி ஏதாவது நானும் ஒரு பக்தி பாட்டு பாடுறேன். நான் முதல் முதல்ல பாடின படம் சுப்பிரமணியபுரம், அதில் தான் திருவிழா பாட்டு ஒரு பக்தி பாட்டு தான் அதுவும். அதே பாடி ஆரம்பிச்சிடலாமா? சும்மா நாச்சுக்கு ஒரு 4 பேர் கற்றுக்க அப்போ தான் ஒரு எனர்ஜியாக இருக்கும். நன்றி. வாரத பாருங்கடி
நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிடுங்க பூமிகளையும்.